கன்பான முஸ்லீம் சகோதரனே சகோதரியே மகனே மகளே இப்பொழுது ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப் சாப்டருக்கு போக போகிறோம் ஆதியாங்கிற புஸ்தகத்தை பரலோக தேவன் பைபிள் தேவனே எழுதினது எழுதியிருக்கிறார் அதற்கான அத்தாட்சி வசனங்கள் இருக்குது அதை குறித்து ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட்டை பார்க்க போகிறோம் ஆக்சுவல் வசனங்களை பார்க்க போகிறோம் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரிவலேஷன் நீங்கள் குரானில் பார்த்தீங்கன்னா குரானை கொடுத்தது அல்ல அப்படின்னு சொல்லி அவருக்கு வகி வந்ததுன்னு சொல்லி பழைய வரலாறு ஏற்கனவே இருக்கிறத இப்படி அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் கரும்பி மாற்றி பொய்யா சொல்லி குரான் கொடுத்துட்டார் ஏற்கனவே வரலாற்றில் இருக்கிறத வகி வந்து ரிவலேஷன் அதாவது வெளிப்பாடு வந்து ஏன் கொடுக்கணும் ட்ரான்ஸ்லேட்டர் இருந்தால் கொடுத்து போகலாம் எழுதிட்டு போயிடலாம் ரொம்ப சிம்பிள் ஆனால் இந்த ஆதி அம்மங்கிற புஸ்தகத்தை மோசை எழுதலை பரலோக தேவனே எழுதி அவன் கையில் ஒப்படைச்சிருக்கிறாரு அவர் ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலராக சொன்னதெல்லாம் நிறைய இருக்குது வெரி ஸ்பெசிஃபிக்காக அது ஆதி அம்மன் புஸ்தகத்துக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக இருக்குது யாத்திராமத்தில் ஒரு வசனம் இருக்குது மற்றபடியே இல்லை பார்க்கலாம் ஆதி இந்த கிறிஸ்தவ வேத புத்தகமும் நோவாவின் வரலாறும் இந்த புத்தகத்தை பைபிள் தேவன் யாவே தன் கைப்படை எழுதினார் என்பதற்கு ஒரு வேத அத்தாட்சி வேத ஆய்வு முகமது பைபிளை திருடி நோவாவின் வரலாற்றை குரானில் பொய்யாக்கி எழுதியுள்ளார் இருபத்தெட்டு சூறாக்களில் நூத்தி எண்பத்தி ஏழு வசனங்கள் நோவாவின் பெயரில் குரானில் ஒரு தனி அதிகாரம் எழுதப்பட்டுள்ளது எழுபத்தொன்னு நோஹ் அதாவது திருட்டின் உச்சக்கட்டம் இந்த டீச்சிங் சீரியஸ் தான் நம்ம பார்த்துக்கிட்டோம் தான் ஸ்பெஷல் ரிப்போர்ட் இதில் பார்ட் நம்பர் ஃபோர் இதை பார்க்குறோம் இஞ்சில் என்ற இயேசுவின் ராஜ்யத்தின் உபதேசம் இதனை முகமது குரானில் கூறாமல் மறைத்து விட்டார் முகமதும் உலகத்தின் அதிபதி என்ற பி சாசும் ஒருவரே என்பதை இயேசுவின் இஞ்சில் என்ற உபதேசம் வெளிப்படுத்துகிறது இன்ஜில் பெர்சஸ் முகமது தந்துள்ள குரான் ஒரு வேத ஒப்பீட்டு ஆய்வு இதான் பார்ட் சிக்ஸ் இதில் தான் வருஷைய ஸ்பெஷல் ரிப்போர்ட் இது நம்பர் ஏழு இயேசுதான் மனுஷகுமாரன் என்ற உலக ரட்சகர் மனுஷகுமாரன் இவரே வானத்தையும் பூமியும் படைத்த சிருஷ்டிகர்த்தர் இந்த ரகசியத்தை முகமது குராமில் மறைத்து ஏமாற்றியதன் மர்மம் என ஒரு ஆராய்ச்சி ஓவரால் பேரண்ட் ரிப்போர்ட் இது தேவகுமார் இயேசுக்கு இஞ்சியில் என்ற ராஜ்யத்தின் உபதேசத்தை சுவிசேஷத்தை முகமது புதிதாக உருவாக்கிய இறைவன் அல்லா என்ற உலகங்களின் அதிபதி என்ற சாத்தான் கொடுத்ததாக கிபி அறநூத்தி பத்தில் எழுதியுள்ளார் ஆனால் இயேசு இந்த இன் தந்த இஞ்சில் மார்க் மார்க்க யோவான் என்ற சத்திய வசனத்தில் வசனங்களிலிருந்து ஒரு வசனம் கூட முகமது குரானில் தரவில்லை இந்த ஏமாற்று குறித்து ஒரு ஆய்வு இயேசுவின் வசனங்கள் என்ன சொல்கிறது என்கிற வழிப்பாடு முகமதிய உறவுகளுக்கு இயேசுவின் வசனம் பற்றிய ஒரு பாடம் இதில் தான் இதுவும் ஓவரால் சீரியஸில் அடுத்த நெக்ஸ்ட் சாப்டர் இதில் தான் நம்ம வரிசையாக பார்த்துட்டு வரோம் பைபிளை திருடி குரானை உருவாக்கியது முகமதுக்கு கைவந்த கலை பைபிள் தேவனுடைய சிநேகிதனாகிய நோவா வரலாற்று திருடி குரானில் முகமதுக்குரியுள்ள பொய்கள் ஒரு உதாரண ஆய்வு ஆத்தியாவம் என்ற கிறித்தவ வேதத்தில் உள்ள புஸ்தகத்தை பைபிள் தேவனை எழுதினார் என்பதற்கான ஆதார வசனங்கள் உதாரண வசனத்துக்குலாம் நம்ம கொடுக்குறோம் கிமு ஆயிரத்தி நானூறில் பைபிள் தேவன் மோசையிடம் கொடுத்த இந்த புத்தகம் தான் நோவாவின் வரலாறு குறித்து உலகத்துக்கு உண்மையான விவரம் தருகிறது இதில் தான் நோவாவுடைய வரலாறு இருக்குங்கிறத பார்த்தோம் வேறு எங்கேருந்து வந்தாலும் இதுதான் ஆத்தர் வேறு எங்கேயும் கிடையாது ஆதி அமை என்ற வேத புத்தகத்தில் கீழ்கண்ட வசனங்கள் தேவனால் மாத்திரம் எழுதப்பட்டிருக்க முடியும் எந்த மனிதனாலும் தீர்க்க தரத்தினாலும் இந்த வசனங்களில் உள்ளதை வார்த்தை வார்த்தைகளை உபயோகிக்க முடியாது கிறிஸ்தவ வேதத்தில் இந்த புத்தகத்தில் மாத்திரம் இந்த வார்த்தைகள் காணப்படுகின்றன தேவன் அது நல்லது என்று கண்டார் காட் தேர் இட் வாஸ் குட் ஆதி அமத்திலிருந்து இந்த வசனங்களை பார்ப்போம் தேவன் நல்லது அப்படின்னு பார்த்திருக்காரு அவரே பார்த்திருக்காரு சிருஷ்டித்தாரு நல்லது என்று கண்டார் ஆதியாமம் அமுக் ஒன்னாவது அதிகாரம் பத்தாவது வசனம் தேவன் எட்டாம் தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பேரிட்டார் தேவன் அது நல்லது என்று கண்டார் இது அவர் மட்டும் தான் சொல்ல முடியும் ஆதியாமம் ஒன்று பன்னிரெண்டு பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் விதையுடைய கனியை கொடுக்கும் பிரட்சங்களையும் முளைப்பித்தது தேவன் அது நல்லது என்று கண்டார் அவர் சிர்சிக்கிறாரு அது நல்லது என்று கண்டார் ஆதிமம் ஒன்று பதினெட்டு பகலையும் விரைவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார் தேவன் அது நல்லது என்று கட்டா கண்டார் சிருஷ்டித்ததை எழுதியிருக்கிறாரு அது சிருஷ்டி கர்த்தர் மட்டும்தான் எழுத முடியும் ஆதி ஒன்று இருபத்தொன்னு தேவன் மகாமட்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜ ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர் வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார் தேவன் அது நல்லது என்று கண்டார் எல்லாத்தையும் அழகாக பார்த்து நல்லதுன்னு பார்த்துருக்கிறார் ஆதியமும் ஒன்று இருபத்தஞ்சு தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார் தேவன் அது நல்லது என்று கண்டார் ஒன்று ஒன்றையும் படைச்சிட்டு படைத்தபின் நல்லதுன்னு அவர் பார்த்துருக்கிறாரு ஆமாம் ஆதி அமு ஒன்று முப்பத்துன்னு அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார் அது மிகவும் நன்றாக இருந்தது சாயங்காலமும் விடியக்காரமாகி ஆறு நாட்கள் ஆறாம் நாள் ஆயிற்று ஆறாம் நாள் ஆயிற்று இப்போது தேவன் நல்லதுன்னு கண்டது இது இவர் மட்டும்தான் எழுத முடியும் இவர் மட்டும்தான் அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் இவர் தான் பரலோக தேவன் இந்த புக்கை எழுதுனதே ஆதி ஆமும் புஸ்தகத்தை மொதல் புஸ்தகத்தை எழுதினதே பரலோக தேவன் பைபிள் தேவன் தாங்கிறதுக்கு முதல் அடையாளம் இது கர்த்தர் கண்டார் என்ற வார்த்தை யாத்ராமம் மூணு நாளில் காணப்படுகிறது அப்படியானால் இந்த வசனம் வரை தேவனால் எழுதி தரப்பட்டது என்ற அர்த்தம் யாத்ராமம் மூணாவது அதிகாரம் நாலாவது வசனம் யாத்ராகமம் மூன்று நான்கு அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார் மோசே முச்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார் அவன் இதோ அடியன் என்றான் ஆதையாமோ ஐம்பதோட முடிஞ்சிருக்குன்னு நினைச்சோம் ஆனால் இதை பார்த்தா கர்த்தர் கண்டாருன்னு இவர் தான் எழுதியிருக்கிறாரு இவர் தான் எழுதியிருக்கிறாரு அப்படின்னா இது வரைக்கும் கர்த்தர் தான் எழுதியிருக்கிறாருன்னு அர்த்தம் அதுக்கு பிறகு மோச எழுதிருக்கிறான்னு அர்த்தம் இதுவும் நமக்கு ஒரு ரெவலேஷன் இங்க கிடைக்குது பின்பு தேவன் நமது சாயலாகும் நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்கவுமாக நமது பிதா குமாரன் பரசுத்தாவியானவர் மூணு பேரும் ஒருத்தர் அவர் நமது அப்படின்னு சொல்றாரு பிதா எப்படின்னா மனுஷனுக்கு உயிர் பார்க்க முடியாது குமாரன் அது தேவனுடைய சாயல் பார்க்கக்கூடிய மனுஷன் பார்க்கக்கூடிய சாயல் சாயல் பிதாவை தேவனை ஒருவனும் பார்க்க முடியாதுன்னு மேண்டேட் பண்ணியிருக்கிறாரு பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே சிந்தனை இருக்குல்ல குரல் கேட்குறோம் எல்லாம் இருக்குது யாராவது பார்க்க முடிய முடியாது அதுதான் ஆவியானவர் பரிசு கான்ஷியன்ஸ் அந்த பேசுகிற அந்த அந்த சிந்தனை பண்ணுறது இதுதான் ஆவியானவருக்கு சமம் இப்போ நம்ம சரீரத்திலே குமாரன் பரிசுத்தாவியானோட சாயல் இருக்குது நம்மளுடைய சிந்தனையை நம்மளோட்டு பிரித்து உயிரோடு இருக்க முடியுமா நம்ம உயிரை பிரித்து நம்மளோட உயிரோடு பிரிக்கும் உயிரோடு இருக்க முடியுமா நம்ம சரீரத்தை தூர வச்சுட்டு உயிரோடு இருக்க முடியுமா முடியாது அதனால் பிதாகுமாரின் பரிசுத்தாவியானவர் பிரிக்க முடியாது அவங்க மூணு பேரும் ஒருத்தர் அதனால் சொல்கிறார் நமதுன்னே சொல்கிறாரு அதில் ஆதி ஆமாம் ஒன்று இருபத்தி ஆறு ஆதி ஒன்று இருபத்தி ஆறு உங்களுக்கு இஸ்லாமில் கிறிஸ்தவத்தில் மூன்று தெய்வங்கள்னு சொல்லி உங்களால் ஏமாற்றி விட்ருக்காங்க மொட்டை போட்டிருக்காங்க கிறிஸ்தவத்தில் ஒரே ஒரு தெய்வம் தான் இதாக்குமாரின் பரஸ்தே ஒரு ஒருவர்ன நிறைய கிளியராக வசனம் இருக்கு ஆதி ஆமும் ஒன்று இருபத்தாறு பின்பு தேவன் நமது சாயலாகும் நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்கள் சமுத்திரத்தின் பட்சங்களையும் ஆகத்தின் பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள என்றார் நமது சாயலாகும் நமது ரூபத்தின்படியே மனுஷன் உண்டாக்குவான் ஸோ மனுஷன் தேவனுடைய சாயலாக உருவாக்கப்பட்டான் இப்போ புரிஞ்சுக்கோங்க இப்போ புரிஞ்சுக்கோங்க நம்ம தேவனுடைய சாயல் இதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பலை யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணுறோன்னு வந்துடக்கூடாது ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார் இந்த வார்த்தை இந்த வார்த்தையும் இந்த பைபிள் ஆதியாமத்தை பரலோக தேவனே எழுதினாருங்கிறது கிடையாது ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார் அவருக்கு அவரே பேசுறாரு அது அங்கே ரெக்கார்ட் ஆகியிருக்காரு அவரே ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருக்கறாரு ஆதி யாமம் ரெண்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையா இருக்கிறது நல்லதல்ல ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார் அவருக்கே சொல்றாரு ஐ வில் மேக்கிங் கம்பேரபிள் அவரே சொல்லியிருக்கிறாரு அவருக்குள்ள சொன்னதை நமக்கு அதை வெளிப்படுத்தியிருக்கிறாரு ஸோ அவர் தான் அதை எழுதியிருக்கிறாரு பரலோக தேவனே இந்த ஆதி ஆம புஸ்தகத்தை எழுதியிருக்கிறாரு இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் ஆய் நம்மில் ஒருவரை போல ஆனான் பரலோக தேவன் தமக்கு தாமே சொல்றாரு மனுஷன் வந்து நன்மை தீமை அறியத்தக்க வசன அந்த கனியை சாப்பிட்டான் ஆதாமையால் சாப்பிட்டாங்கன்னு ஆதி ஆமாம் மூணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஸோ இந்த வசனமும் பரலோக தேவன் மட்டும்தான் எழுத முடியும் பின்பு தேவன் ஆக்கிய கர்த்தர் இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல ஆனான் இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இருக்காதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரான் ஜீவவிருட்சத்துக்கு போகிற வாசல் அடிச்சிட்டாரு அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த கர்த்தர் அவனை எங்கான்னு பண்ணிட்டாரு அவனை அனுப்பிட்டாரு வெளியில் தோட்டத்துலேருந்து இருந்து வழியை வந்து அவர் இதை வச்சு தொடரலி பட்டயம் வச்சு அடைச்சிட்டார் மனுஷன் என்றைக்குமே போக முடியாதபடி அடைச்சிட்டார் ஸோ இதுவும் நமக்கு காண்பிச்சு கொடுக்கு அப்பொழுது கர்த்தரி நாவும் என்னென்றைக்கும் மனுஷனுடைய போராடுவதில்லை அவன் மாம்சந்தானே அப்படிங்கிறார் ஆதி ஆகமும் ஆறு மூணு இந்த வசனமும் இவர் தான் இந்த வசனத்துலாம் அந்த ஆதியாமத்தை எழுதியிருக்கிறாரு பரலோக தெய்வன் தான் எழுதியிருக்கிறாருங்கிறதுக்கு ஒரு அத்தாட்சி அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்றைக்கும் மனுஷனுடைய போராடுவதில்லை அவன் தானே அவன் இருக்க போகிற நாட்கள் நூற்றி இருபது வருஷம் என்றார் போட்டார் அவனுக்கு டியூட்டி போட்டு டைம் போட்டு கொடுத்துட்டார் நூற்றி இருபது வருஷம் தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்குனதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் அது அவர் இருதயத்துக்கு விசனமாக இருந்தது ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் அவர் மட்டும்தான் அதை சொல்ல முடியும் வேற மனுஷன் யாரும் இதை தீர்க்க தரிசி வச்சு சொல்ல முடியாது அவரே எழுதி கொடுத்துட்டார் அதனால மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் தோற்றமெல்லாம் நித்தமம் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு அப்பொழுது கர்த்தர் தான் சிருஷ்டித்த கண்டு ஆறாவது வசனம் மிஸ் ஆயிருக்கு கண்டு தம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது அதாவது கிளியாரா இது வந்து அவர் தான் எழுதுனது அப்படிங்கிறதுக்கு அவர் போட்டு காமிச்சிட்டார் அப்பொழுது கர்த்தர் நான் சிருஷ்டித்த இங்கே தாமில் நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள் ஊறும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன் நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது என்றார் இதை கர்த்தர் ஒருத்தர் தான் பண்ண முடியுமே தவிர வேறு யாரும் பண்ண முடியாது அதை க்ளீனாக அவர் காமிச்சிட்டார் இப்போ இந்த வசனங்களும் கர்த்தர் தான் இந்த ஆதியாம புஸ்தகத்தை எழுதினார் பைபிள் கர்த்தர் அவருக்கு பேர் யாவே அல்ல இல்லை அப்பொழுது கர்த்தர் இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார் இதை யார் எழுத முடியும் அதிகம் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ஆதியாமும் எட்டு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார் அப்பொழுது கர்த்தர் இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததாய் இருக்கிறது நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை அது பொல்லாததாக இருந்தாலும் நான் சங்கரிக்க மாட்டேன்னு அவர் கமிட்மெண்ட் கொடுக்கிறார் பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கூடைக்காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார் இதை யார் எழுத முடியும் அவருடைய உள்ளத்தில் சொன்னதை எழுதியிருக்கிறாரு சொல்லி எழுதி கொடுத்துட்டார் மோசை கையில் கொடுத்துட்டாரு இது நமக்கு தெரியும் அவர் உள்ள என்ன சொல்லிக்கிட்டாருங்க நமக்கு தெரியும் அப்பொழுது கர்த்தார் இதோ நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடி அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார் இப்போ நாம்னு கொடுத்துட்டார் குமாரன் புறசுதாவி இங்கே அவங்க பாபே டவர் கட்டுறாங்க வானத்துக்கு ஏறி போயிடுவோம் அப்படி பில்டிங் கட்டினேன் வானம் என்னமோ பக்கத்தில் இருக்குன்னு ஆதி பதினொன்று ஐந்துலேருந்து ஏழு தேவனை வந்து அவங்க சேலஞ்சு பண்ணுறாங்க பண்ணும் பொழுது தாறுமாறாக்கிட்டார் அதனால தான் லாங்குவேஜ் வந்தது உலகத்தினத்தில் லாங்குவேஜ் ஏன் வந்ததுதான் காரணம் ஆதி ஆமாம் பதினொன்று அஞ்சு மணப்புத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கறதுக்கு கர்த்தர் இறங்கினார் அப்பொழுது கர்த்தர் இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாக இருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது அவர்கள் இதை செய்யத் தொடங்கினார்கள் இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று இருக்கிறார்கள் அப்படியே வராங்க வானத்துக்கே இப்போ போகிறோன்னு நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார் ஆகிட்டார் ஆக்கிட்டார் பல பாஷை ஒருத்தன் பேசுகிறது ஒன்றுத்துக்கு புரியாமல் போய்ட்டு விட்டுட்டு ஓடி அவங்க பாபையில் டவர் கட்டதை விட்டுட்டு ஓடி அவன் ஆபுராம் என்ற ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான் அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் அவன் இதயத்தில் விசுவாசித்ததை கண்டு அதை நீதியாக எண்ணினாரு அதன் நிமித்தம் நமக்கு இன்னைக்கு கிரெடிட் ஆபிரகாம் நிமித்தம் நமக்கு இன்னைக்கு ஆசீர்வாதம் ஒரே ஒரு மனுஷன் ஆதியாமும் பதினைந்து ஆறு அவன் கர்த்தரை விசுவாசித்தான் அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் இதுவும் கர்த்தரையை எழுதினது ரொம்ப கிளியராக அதனால வந்திருக்குது நான் செய்ய போகிறதை ஆபரகாமுக்கு மறைப்பேனோ நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழி காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார் ஆபரகாம் என்ன கட்டளையிடுவான் நான் அறிஞ்சிருக்கிறேன் அதனால் அவன்கிட்ட போய் நான் வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லுவேன் அப்படிங்கிறாரு வந்தார் இறங்கி வந்து நான் என்ன செய்ய போகிறேங்கிறத ஆபரகாமுக்கு சொன்னார் சொன்னார் ஆதியாமும் பதினெட்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் அப்பொழுது கர்த்தர் ஆபரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதனாலும் நான் செய்ய போகிறதை ஆபரஹாமுக்கு மறைப்பேனோ அப்படின்னு சொல்லிட்டார் நான் மறைப்பேனோ ஏன்னா இவன் கர்த்தர் ஆபரஹாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்த நிலவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதே அறிந்திருக்கிறேன் என்றார் அதனால் இறங்கி வந்து பேசினார் பின்பு கர்த்தர் சோதம் குமராவின் கூக்குரல் பெரிதாக இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாக இருப்பதினாலும் அவர் வந்தார் அதை அந்த அதையும் வந்து பார்த்தார் அதையும் வந்து பார்த்தாரு அந்த வசனத்தை நம்ம பார்ப்போம் சோதோமுடைய பாவம் பெருசாக இருக்குது நம்ம போய் இறங்கி பார்ப்போம்னு வருவார் ஸோ ஆபரக்ட நேராக இறங்கி போய் பேசினார் அடுத்தது நான் இறங்கி போய் நான் நாம் இல்லை நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் குக்கர்களின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார் ரொம்ப மோசமாக இருக்குது ரொம்ப கொடுமையாக இருக்குது நானே போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு அவர் இறங்குறாரு அவர் இறங்கி வந்து பார்க்குறாரு அவர் கர்த்தரே இறங்கி வந்திருக்கிறாரு அதுதான் சோதம் குமாராவை பற்றி ஆமாம் ஸோ இப்போது அது அந்த வசனமும் பைபிளில் பதிவாயிருக்கு இது கர்த்தர் ஒருத்தர் தான் பதிவு செய்ய முடியும் ஜெனசிஸ் எயிட்டீன் டுவெண்ட்டி ஆதி ஆமாம் பதினெட்டு இருபது பின்பு கர்த்தர் சோதோம் குமாராவின் கூக்குரல் பெரிதாக இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் குடிதாக இருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குறளின்படியே அவர்கள் செய்திருக்கிறாரோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார் நான் சொல்லி சொல்லியிருக்கிறாரு அவரே இறங்கி வந்திருக்கிறாரு வந்து பார்த்தாரு இது பைபிளில் ரெக்கார்ட் இருக்குது மனுஷன்லாம் இந்த இப்போ இந்த இந்த எழுதினவங்கலாம் தோன்றதுக்கு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வருஷம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் நடந்தது ஆமாம் இந்த மோசைக்கு முன்னால் அவ்வளோ காலத்துக்கு முன்னால் வந்தது அதனால் இது அவரே எழுதினாருங்கிறதுக்கு இந்த வசனங்கள்லாம் அடையாளம் தேவன் இரவிலே அபிலுமே அபிமலேக்கு சொப்பனத்திலே தோண்டி நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய் அவள் ஒருவனுடைய மனைவியாக இருக்கிறாளே என்றார் அபரகம் உடைய மனைவியை காப்பாற்றுறார் போய் டேரக்டாக காப்பாற்றிருக்காரு அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறார் எப்படி தான் தன்னுடைய ஊழியக்காரனுடைய மனைவியை காப்பாற்றுறங்கிறத காமிச்சிருக்காரு அதே ஆமாம் இருபது மூணு தேவன் இரவிலே அபிலும அபிமலைக்கு அவன் ராஜா சொப்பனத்திலே தோண்டி நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய் அவள் ஒருவனுடைய மனைவியாக இருக்கிறாளே என்றார் இது இவன் ஆப்ரகாந்த மனைவி சாரா அழகாக இருக்கான்னு சொல்லி அவளை சகோதரின்டுவான் அப்போ வந்து கூட்டிகிட்டு வாண்ட்ருவான் ராஜா எனக்கு அந்த பிள்ளைய கூட்டிட்டு வா பொம்பளை பிள்ளைய கூட்டிகிட்டு வாண்ட்ருவான் ராத்திரி போய் நின்றுவார் சொப்பனத்துலேருந்து செத்தடா அப்படின்ட்டாரு ஆனால் அவன் சொல்லுவாங்கள எனக்கு தெரியாது அப்படிம்பான் அபிமலைக்கு அவளை சேராதேன்னு தான் ஆகையால் அவன் ஆண்டு வரே நீதி உள்ள ஜனங்களை அழுப்பீரோ இவள் தன் சகோதரி என்று அவன் என்னோட சொல்லவில்லையா அவன் தன் சகோதரன் என்று இவளும் சொன்னாலே உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என்று சொன்னான் ராஜாவுக்கு அந்த அதிகாரம் இருக்குது அவன் சொல்கிறான் அப்பொழுது தேவன் உத்தம இருதயத்தோடு நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன் நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன் ஆகையால் நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை எவ்வளோ அழகாக பாதுகாக்கிறாரு இவர்தான் தேவன் அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்திற்கு அனுப்பிவிடு அவன் ஒரு தீர்க்கத்தரசி ஆபரகாம தீர்க்க தரிசினே பரலோக தேவன் கர்த்தர் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கிறார் இதில் அவன் ஒரு தீர்க்கத்தரசி நீ பிழைக்கும் அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான் நீ அவளை அனுப்பி விடாதிருந்தால் நீயும் உன்னை சேர்ந்த யாவரும் சாகவே சாவீர்கள் என்று அறிவாய்கள் என்று சொப்பனத்திலே அவனுக்கு சொன்னார் சொப்பனத்திலே அவ்வளோ கான்வர்சேஷன் இதை அவ்வளோத்தையும் எழுதி வச்சுட்டார் இதை பரலோக தேவன் மட்டும்தான் சொல்ல முடியும் கிளீனாக எழுதி கொடுத்துருக்காரு அன்று ராத்திரி தேவன் சிரியா தேசத்தனை லாபானுக்கு சொப்பனத்தில் தோண்டி நீ யாக்கோபடி நன்மையை அண்டி தீமை தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாருன்றார் அவன் போகிறான் தான் மருமகந்தானே ஏதாவது இது பண்ணிடலாம் யாக்கோபோட இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது நேராக வந்துட்டார் அவனோட நன்மையை தவிர தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு என்றார் இதை யார் எழுத முடியும் இதை யார் எழுத முடியும் பரலோக தேவன் அவர் தான் சொன்னாரு சொப்பனத்துல தோண்டி சொன்னாரு அவர் தான் எழுதியிருக்கிறாரு பாருங்க ஆதையாம முப்பத்தி ஒன்று இருபத்தி நாலு அன்று ராத்திரி தேவன் சிரியா தேசத்தான லாபானுக்கு சொப்பனத்தில் தோண்டி நீ யாக்கோபடியே நன்மை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கார் என்றார் அவ்வளோதான் அவ்வளோதான் வந்துட்டு பேசிட்டு அவனை விட்டான் அவனை என்னெல்லாம் பிடிக்கணும் வைக்கணும்னு சொன்னா எல்லாம் அவுட்டு இப்போ இது அவ்வளவும் பரலோக தேவனே இந்த வாசனங்களை பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு டைரக்ட் எவிடன்ஸ் எனவே ஆதி என்ற கிறிஸ்தவ வேத புத்தகத்தில் காணப்படும் எந்த நாமமோ அதோடு சேர்ந்த வரலாறும் உலகத்தில் வேறு எங்கும் கிடையாது இது பைபிள் தேவன் எகோவா என்ற யாவே கைப்பட எழுதி அவரது ஊழியக்காரன் மோசையிடம் கொடுத்த புத்தகம் நோவா அப்ரஹாம் ஈசாக்கு யோசேப்பு ஆதாம் ஏவால் நோவா என்ற இந்த பெயர்களை யார் உபயோகித்தாலும் அது இந்த ஆதி இந்த என்ற கிறிஸ்தவ வேதத்திலிருந்து மாத்திரம்தான் வந்துள்ளது அரபியரான முகமதுக்கும் அவர் இரண்டாயிரம் வருடங்கள் கழித்து கிபி அருணூரில் தோற்றுவித்த முஸ்லீம் மதத்துக்கும் கிறிஸ்தவர்கள் வேதத்தில் கூறப்பட்டுள்ள நோவாவின் வரலாற்றுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது நோவா யூதர்களின் முற்பதாக்களில் ஒருவன் யூதர்கள் அனைவரையும் கொலை செய்ய முகமது கட்டளையிட்டாளரே பின்னர் எப்படி நோவா என்ற யூதனுக்கு நோவா என்ற யூதனுக்கும் முஸ்லீம்களுக்கும் சம்பந்தம் இருக்கும் அவர் வந்து கட்டளை போட்டிருக்காரு பாருங்கள் எல்லாரையும் கொல்லணும்னு கட்டளை போட்டிருக்காரு ஆமாம் ஸோ அன்பான எனக்கு அன்பான முஸ்லீம் சகோதரனே சகோதரியே முறை கூட ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு விசேஷமான ஒரு டீச்சிங் கிடச்சிருக்கு இது ரொம்ப ஆழமான ஆழமான ஒரு டீச்சிங் உங்களுக்கு ஆதி ஆமத்துலேருந்து அதை எழுதுனது பைபிள் தேவன் யாவே அப்படிங்கிறதுக்கு நான் ஆவியானவர் என் மூலமாக உங்களுக்கு இங்கே விளக்கிட்டார் இது மனுஷனால் வந்ததில்லை அவரே எழுதியிருக்கிறார் அவரே அவரோட வேலைக்காரனை வச்சு இதை எழுதி உங்களுக்கு காமிச்சிருக்கிறார் ஈஸியாக புரியும்படி காமிச்சிருக்காரு நம்ம அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா உடனே பிடிக்க முடியாது ஆனால் இப்போ கண்டுபிடிச்சிருவீங்க இந்த வசனங்களை டேரெக்டாக போய் பார்த்துருவீங்க ஆன்லைனில் இருக்குது பைபிள் டேட் வை கார் டாட் காம்னு போனீங்கன்னா எல்லா பைபிள் வருஷன் இருக்குது உங்கள் உங்கள் லாங்குவேஜில் இருக்குது பார்த்துடலாம் அந்த வசனங்கள்லாம் நம்பர்லாம் இருக்குது பார்த்துடலாம் கிளியராக இருக்குது ஃபர்ஸ்ட் பர்சன் செங்கிளூரில் அவர் உள்ளத்தில் என்ன நினச்சிருக்காருன்னு எழுதியிருக்காரு பரலோக தேவன் மட்டும்தான் அதை எழுத முடியும் ஆதியாம்கிற இந்த முதல் புத்தகம் பரலோக தேவனால் பைபிள் தேவனால் மானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவரால் எழுதப்பட்டது இந்த சர்வ வல்லவராகிய தேவனும் புராணம் உருவாக்கிய உலகங்களின் அதிபதிங்கிற பிசாசும் வேறு வேறு ரெண்டு பேரும் எதிரிகள் இந்த பிசாசு யாருன்னா பரலோக தேவன் படைத்த லூசிஃபருங்கிற ஒரு தூதன் அவர் அவன் அவருக்கு எதிர வந்து எதிர்த்து நின்னான் அவருடைய சீட்டை பிடிக்கிறதுக்கு போனான் அப்போ கீழே வெள்ளம் இந்த பைபிளில் எழுதப்பட்டுள்ளது பட்டுள்ளது நாம் வந்து மறுபடியும் போராடிக்கிட்டு இருக்கான் கத்தரோடு போராடிக்கிட்டு இருக்கான் அதுதான் இஸ்லாம்கிற மதம் இப்போ இயேசு முஸ்லீம்களாகிய உங்களை விசாசக்கிட்டு இருந்து உலகத்தின் அதிபதிங்கிற இருந்து விடுதலை பண்ணணும்னு முடிவு அதுக்கு தான் எல்லாத்தையும் இதை அழகழகாக லட்டு லட்டாக அவர் காமிச்சு கொடுக்குறாரு வசனங்களை உங்களை நேசிக்கிறார் இயேசு ரொம்ப நேசிக்கிறார் நான் உங்களுக்கு சகோதரன் நானும் உங்களை நேசிக்கிறேன் பட் என்னோட நேசன்னா ஒரு லெவல் தான் ஏசு உங்களை உயிருக்கு உயிராக நேசிக்கிறார் உங்களுக்கு அது சிலுவையில் ஆறு மணி நேரம் தொங்கி ரத்தம் செஞ்சு உயிரை கொடுத்துருக்கிறாரு இப்போது உங்களை மீட்டுக்குள்ளே அவர் எழுந்துட்டார் ரொம்ப வல்லவர் சர்வ வல்லவர் அதே நேரத்துக்கு ரொம்ப உயிருக்குற நேசிக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல இயேசு உங்களை உயிர்கூராக நேசிக்கிறார் உங்களை அன்போடு அழைக்கிறார் இந்த சான்ஸை பயன்படுத்தி இந்த வசனங்களை படிங்க உங்களோட அழகாக பேசுவார் கர்த்தர் இயேசு உங்களுக்கு தரிசனம் கொடுப்பாராக கர்த்தர் இயேசு உங்களை ஏற்றுக்கொள்வாராக கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆமேன்